நண்பர்களுக்கு வணக்கம். கொரோனா பேரிடர் காலத்துல இந்திய நாடு என்பது மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள்ள சிக்கி இருக்கிறது. இது பேரிடர் காலத்தினால ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியோ சிக்கலோ பிரச்சனையோ அல்ல. அதற்கு முன்பாகவே பொருளாதார மந்தநிலை என்பது இந்திய நாட்டில தொடங்கி இருந்தது. அது தீவிரமடைஞ்சிட்டு இருந்த இந்த காலத்துல பேரிடர்னால மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள நாடு சிக்கி இருக்கிறது. இது தொடர்ச்சியாக நீட்டிக்கவும் இருக்கிறது. ஏன்னா கொரோனாக்கு பிறகும் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது மிகவும் மோசமாக இருக்கும். மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா இல்ல, உங்களுக்கு வெறுக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா பெருமுதலாளிகளுக்கு வரி போடுவது. இது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நீ வந்து போன பட்ஜெட்ல வந்து ஏதோ நம்ம கற்பனை எல்லாம் பேசல, போன பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் வரிக்கு வரி என்ன அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதிகமா அந்த பட்ஜெட்ல பயன்படுத்த வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் செல்வங்களை உருவாக்கக்கூடியவர்கள் கார்ப்பரேட் முதலாளிகள் என்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. லட்சக்கணக்கான தொழிலாளிகள், விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், இப்படி நடுத்தர மக்கள் எல்லாம் உடைத்து ஒரு நாட்டின் செல்வத்தை உருவாக்குறப்ப அந்த ஒட்டுமொத்த பாராட்டு சான்றை யாற்ற கொடுத்தாங்க அப்படின்னா பெருமுதலாளிகள் தான் இந்த நாட்டுடைய செல்வங்களை உருவாக்குவதாக நிர்மலா சீதாராமன் ஒப்புதல் வாக்குமூலம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கொடுத்தவர்களே கொடுத்திருக்கிறார். எனவே இவர்கள் வர்க்க பாசம் அவர்களுக்கு இருக்குன்றதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. நீங்க வந்து சமீபத்தில் ஒரு நல்ல உதாரணம் என்ன, ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய வருவாய்த்துறையுடைய இளம் அதிகாரிகள், நீங்க ஏன் வந்து பெருமுதலாளிகளுக்கு வரிய போட மாட்டீங்க, அதை போடுங்க, அதை போட்டா அந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏழை மக்களுக்கு உதவலாம் என்று வருமானத்தை ஈட்டக்கூடிய பல வழிகளில் ஒரு வழியா சொன்னாங்க. உடனே வந்து நிர்மலா சீதாராமன் தாங்கிக் கொள்ள முடியாம நான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்ப, அது ரொம்ப மோசமான செயல்பாடு, இந்த கருத்து எங்கிருந்து வந்ததுலாம் கேட்க ஆரம்பிச்சு நடவடிக்கைக்கு போகும் சொல்லி அறிவிக்கிற அளவுக்கு கோவப்பட்டாங்க. ஏன் அவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு மோசமான ஒரு கொச்சையான சொல்லாது பெருமுதலாளிகள் மீது வரி போடுறதுன்னு. அரசாங்கம் ஒரு சலுகைசார் முதலாளித்துவத்தை வளர்க்கிற அரசாங்கமா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டு வளங்களை கொள்ளையடிக்கிற, இந்த நாட்டு வளங்களை சூறையாடுகிற, இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் குவிகிற செல்வத்தை கடன் என்ற பெயரால், கடன் சலுகை என்ற பெயரால், தள்ளுபடி என்ற பெயரால் கொள்ளையடிக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. இது நல்ல உதாரணம் என்ன, அருண்ஜேட்லி இருக்கிறப்ப பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா 250 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கிற நிறுவனங்களுக்கு 30%-லேருந்து 25% வரியை குறைச்சார். இதுவே நம்ம இப்ப எல்லாம் கண்டிச்சோம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா மோடி இன்னிங்ஸ் 2 என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த 250 கோடி என்பதை 400 கோடியா உயர்த்தி 400 கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கிற நிறுவனங்களுக்கு இனிமேல் 25% வரி கட்டினா போதும் சொல்றாங்க என்பதுதான் ஒரு அபத்தமான கொடூரமான செயல்பாடா இருக்கு. அரசாங்கம் இதற்காக ஏற்கனவே வந்து 1.7 லட்சம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தாலும் அது பயனாளிகளுடைய அளவோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக குறைவான நிதி ஒதுக்கீடு தான். ஏன்னா பயனாளிகளோட எண்ணிக்கைக்கும் நிதி ஒதுக்கீடுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி என்பது இருக்கிறது. பெருமுதலாளிகளுக்கு வரியை போட்டு இந்த கொரோனா நெருக்கடியை தீர்க்க முடியுமானா முடியும் என்பதுதான் உண்மை. பெரும் செல்வந்தர்கள் இந்திய நாட்டுடைய செல்வ வளங்களை குவித்து வைத்திருக்கிறவர்கள் மீது வரி விதிப்பு என்பது கூடுதலாக்க வேண்டும். இதனால வந்து ஒரு நிதி ஆதாரம் பெருகும். இந்த நிதி ஆதாரம் பெருகும் பொழுது இந்த சுழற்சியில பயனாளிகளுக்கு செய்ய வேண்டிய நிதி உதவிக்கு ஒரு நிதி என்பது நமக்கு உருவாக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நிதி உதவிக்கு நமக்கு கிட்டத்தட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% அளவுக்கு தேவைப்படுது. சமீபத்தோடு 68,000 கோடியை வந்து அநியாயத்துக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆனா பெருமுதலாளிகளுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி போடுகின்ற ஏற்பாடை ஒட்டுமொத்தமாக புறக்கணிந்த அரசாங்கம், நீங்க வந்து ஓய்வு பெற்றவங்க மேல அல்லது பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர், சாதாரண ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட மாநிலத்துல வந்து அந்த தொகையை கொடுக்க கூடாது, மத்தியில் தான் கொடுக்கணும் உங்க சம்பளத்துன்னு சொல்லி புடுங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. எனவே பெருமுதலாளிகளுக்கு வரியை போடுவது அவர்கள் லாபத்தையோ அல்லது வருமானத்தையோ தடுப்பதல்ல, குவிந்திருக்கிற சொத்தில் கொஞ்சம் வாங்க போறோம் அவ்வளவுதான். எனவே இந்த அரசாங்கம் அவர்கள் மீது வரியை போட வேண்டும். வரிகளை அதிகப்படுத்தி நிதி ஆதாரத்தை பெருக்கி அதன் மூலமாக உழைக்கின்ற மக்களுக்கு, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு, வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் சார்பாக வலியுறுத்துகிறோம். நன்றி.